டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சிவராத்திரின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மிகப்பெரிய திருவிழா. அமர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்எஸ்என் டிவியில் சிவராத்திரினா ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அந்த நம்ம கடலூரில் இருக்க புகழ்வாய்ந்த அனைத்து கோயிலுடைய அந்த சிவராத்திரி நிகழ்வு வந்து நம்ம நேரடி ஒளிபரப்பு பண்ணுவோம். இந்த வருடமும் அதை நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சக்கோப்பத்தில் இருக்க வில்வநாதீஸ்வரர் கோவிலில் இருக்கும். எம்எஸ்என் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவராத்திரினாலே மிகப்பெரிய திருவிழா மாதிரி நம்ம கொண்டாடிட்டு இருப்போம். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறப்பான திருவிழானது நம்மளுடைய கடலூரில், கடலூர் மாவட்டத்திலேயே மிக பெருமை வாய்ந்த கோவில் நம்மளுடைய பெரிய கோவில். அதாவது பெரிய கோவில்னா பாடலீஸ்வரர் கோவில்ன்றது எல்லா மக்களுக்குமே நல்ல அறியப்பட்ட ஒரு விஷயம். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம வந்து பெரிய கோவிலில் இருக்கோம். இன்னைக்கு வந்து இந்த சிவராத்திரி நிகழ்வானது மிக சிறப்பாக நம்ம கடலூர் மாவட்டத்திலே மிகவும் பெருமை வாய்ந்த கோவிலில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரினா வந்து பார்த்தீங்கன்னா இரவு முழுது வந்து கண் முழிச்சிட்டு இருக்கிறதா சிவராத்திரியோட ஸ்பெஷலு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடலூரில் இருக்கிற சுற்றுப்பகுதியில் இருக்கிற மக்கள், கடலூர் மாவட்டத்து ஃபுல்லாக இருக்கிற மக்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட சிவராத்திரியை பற்றி, நம்ம சிவராத்திரினா என்ன, சிவனுடைய அருட்கள் பற்றி இன்னைக்கு நம்ம எம்எஸ்என் டிவியில் தெரிஞ்சுக்கலாம். பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து வந்துருக்கீங்க? என் பேர் பிருத்திவாசன், இங்கே கடலூர் தான், வண்டிப்பாளையத்துல இருந்து வந்திருக்கேன். கடலூர் வண்டிப்பாளையம். எத்தனை மணிக்கு நம்ம கோவிலுக்கு வந்தீங்க? எவ்வளோ நேரமாக நம்ம சிவன் வழிபட்டு இருக்கீங்க? நம்ம கரெக்டாக ஒரு 8 மணிக்கு வந்துடுவோம். காலைல 6 மணிக்கு கோபு தரிசனம் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போகிறது. அது வரைக்கும் நம்ம கோவிலில் சாமி தரிசனத்தோடு வெயிட் பண்ணு. நம்ம கோவிலோட சிறப்பு என்ன, வருடோட நடந்துட்டுருக்கு, உங்களுக்கு இங்கே வந்ததுக்கான நிறைய நிபந்தனைகள்லாம் வெற்றிகரமாக நடந்திருக்கும், அந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்லுங்கள். இது வந்து பஞ்சபூத ஸ்தலங்களில் இது வந்து ஒரு முக்கியமான ஸ்தலம். பஞ்சபூத ஸ்தலங்கள் வேறு வேறு, ஆனால் இந்த ஸ்தலங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத ஸ்தலங்கள் பார்த்த 5 கோயிலும் பார்த்த சமானம் இந்த கோயிலில் இருக்குது. பாடலீஸ்வரர் இது வந்து ரொம்ப பாடல் வளம் பெற்ற ஸ்தலம் இது. ரொம்ப சந்தோஷம், நன்றி. உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து வந்திருக்கீங்க? பேர் எம் சச்சின். ஓகே. நான் வந்து கடலூர்லேருந்து வந்திருக்கேன். ஓகே. என்ன படிக்கிறீங்க? நான் 5th ஸ்டாண்டர்ட் டி செக்ஷன் படிக்கிறேன். சிவன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஓகே. சிவராத்திரினா கோவிலில் தான் இருப்பீங்க. சரி, ஓகே. சிவனை பற்றி ஏதாவது ஒரு பாடல் இல்லை மந்திரங்கள்? தேன்மகி தெருளாகி தென்மகி தானம் வந்து
தேவிதாதசன்மயத்தை தெளிவாக்கம் தெளிந்த ஆளின் கீழ் அமர்ந்த அறிவைக்கு மயனதை தட்சிணாமூர்த்தியில் ஜாழ் பண்ணி செருமேற்கொள்வேன். சூப்பர், நல்லா பாடியிருந்தீங்க, நன்றி. பேர் சொல்லுங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து வந்திருக்கேன். பேர் நித்யானந்தம். பொம்மபுர ஆதீன சிவனடியார் திருக்கூட்டத்தினுடைய எத்தனை இடமா நம்ம பாடலீஸ்வரர் தலத்துக்கு வரீங்க? நம்ம பாடலீஸ்வரர் தலத்தை பற்றி சிறப்பு பற்றி சொல்லுங்க. 10 ஆண்டு காலமாக வந்துட்டு இருக்கேன். இது சமயக்குறவர்களில் அப்பர் பெருமான் சிறப்பு தலம். இது அவர் இங்கு சமணர்கள் சமணர்கள் இந்த கடலில் சமண ஆதி சமணத்தில் இருக்கும்பொழுது அவரை சமணம் விட்டு சைவத்துக்கு வரும்பொழுது அவர்களை கல் கட்டி இந்த திருப்பாதிரி புலியவர் இந்த தேவநாதன்பட்டினம்ன்ற கடற்கரையில் கடலில் போட்டுறாங்க. அப்போ கரையேறிக்குப்பம்ன்ற இடத்துல பெருமானுடைய திருப்பதிகங்களை பாடி சொற்றுணை வேதியின் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதுழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய் என்று பதிகம் பாடி அஞ்செழுத்து பதிகம் பாடி அவர் கரையேறி வந்தார். இந்த கரையேறிக்குப்பம்ன்ற ஊர் இங்கே அருகாமையிலையும் இருக்குது. பெருமான் வந்து சமண இதில் இருக்கும்போது அவரை வந்து நிறைய இடர்பாடுகள்லாம் செய்கிறாங்க. அந்த இதில் வந்து அவர் சுவாமிகிட்ட விண்ணப்பம் வச்சு என்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் என் மனத்துள் இருக்க ஏன்றாய் இமயவர்கண்பன் திருப்பாதிரி புலி ஒரு தோன்றா துணையாக இருந்தனன் தன் அடியங்களுக்கு என்று அப்பர் சுவாமிகள் இந்த சிறப்பு பதிகங்களை பெருமான் இடத்துல விண்ணப்பம் வைக்கிறாங்க. தோன்றா துணை நாதர்னு கூட சொல்லுவாங்க இவரை. ஆனால் இந்த இடத்துல பாடலீஸ்வரர் தரிசனம் பண்ணோம்னா எல்லா நன்மைகளும் கிடைக்கும், சங்கடங்கள் தீரும், கல்வி சிறப்பு வழக்கு போன்ற எல்லா நன்மைகளும் கிடைக்கும். இந்த பாதிரி புலியூர் பெருமானே நினச்சிம்மா அவருடைய சிறப்பு இன்றைக்கி வந்து 6 கால பூஜை நடந்துகிட்டு இருக்குது. நடந்துட்டு பெருமான் இந்த மக்களுக்கு பெருமானுடைய திருவருளும் மிகவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த தலம், இந்த தலத்துக்கு வந்தாங்கன்னா சிறப்பான வாழ்வுகள் அமையும், எந்த சங்கடங்கள் இருந்தாலும் தீரும், வழக்கு தீரும், எல்லா நன்மைகளும் கிட்டும். இந்த பெருமானுடைய திருவருள் எல்லா அடியார் பெருமக்களுக்கும் சிறப்புற பெருமான் திருவருளிடத்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ அருள்வாழும் செய்ய ரொம்ப நன்றி. நன்றி, ரொம்ப சந்தோஷம் ஐயா, மிக சிறப்பாக சொல்லுங்கள். எங்களுக்கும் உங்களுடைய சார்பாக நன்றி தெரிவிச்சு. நன்றிங்க ஐயா. உங்களோட பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து வந்திருக்கீங்க? என் பேர் செல்வமுத்துக்குமரன். கோயிலுக்கு பின்னாடி பாபுரோத்தரில் வீட்டில் இருக்கேன். நம்ம சிவன் கோயிலுக்கு பின்னாடி உங்களோட வீடு இருக்குது. அப்போ நம்ம சிவனை பற்றி அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு தெரியும்ன்றத ரொம்ப சந்தோஷம் ஐயா. நம்மளுடைய சிவனுடைய பெருமைகள், நம்மளுடைய பாடலீஸ்வரர் பெருமையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பாடலீஸ்வரர் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. இங்கே அப்பர் கரையேறி விட்ட குப்பம் இதெல்லாம் நல்ல பெருமை வாய்ந்த இந்த பாடலீஸ்வரர் கோயில். இதுவரைக்கும் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக இந்த சிவன் ராத்திரிக்கு தொடர்ந்து இரவு வந்து சுற்றிடுவேன். வீடு அடிக்கடி வருவோம். டெய்லி பாடலீஸ்வரரை சுற்றி வழிபட்டு கொண்டு எந்த ஒரு செயல்பாடும் போனால் வெற்றி பாடலீஸ்வரர் கொடுப்பார். இது பாடலீஸ்வரர் அருள் எல்லாருக்கும். இந்த சிவராத்திரியை முன்னிட்டு அனைவரும் நல்ல கொரோனாவிலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று பாடலீஸ்வரர் அருள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. நீங்கள் நினச்ச மாதிரி மக்கள்லாம் இந்த திரும்ப வந்து இயல்பு வாழ்க்கையை திரும்பியிருக்காங்க. திரும்பவும் இவங்களுக்கு அந்த நோய் தொற்று வர அளவுக்கு கடவுள் ஆசீர்வதிப்பான்றது தெரிஞ்சு. நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி. உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து வந்திருக்கீங்க, எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க, நம்ம சாமியோடைய அந்த அருள் எப்படி உங்களுக்கு கிடைக்கிது, வருஷம் வருஷம் வந்துட்டுருக்கீங்களா அப்படி சொல்லி? நான் கடலூர் மாவட்டம் பச்சாங்குப்பம், ஓட்டி பச்சாங்குப்பம். என் பேர் ராஜி. நான் கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக நான் இந்த கோயிலுக்கு சிவராத்திரிக்கு வந்து விடிய விடிய கண் முழித்து சிவனுடைய அருளை பெறதுக்காக வருவோம். அதுவும் இல்லாமல் வாரந்தோறும் திங்கக்கிழமை சோமவாரத்தில் ஐயனை தரிசிப்போம். நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐயனை பார்த்த பிறகு நல்ல ஒரு சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் வாழ்க்கையில் நல்லா இருக்கிறேன். வருஷத்துக்கு வருஷத்துக்கு என் வாழ்க்கை சிறப்பாக அமையுது. அதனால் சிவாய நம்ம என்னை சிந்திப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. அதனால் இறைவன் எப்பயுமே நமக்கு ஒருவனே, அவனே சிவன் என்பதை எல்லாருக்கும் உலகம் உணர்த்தணும். ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அவர்களுக்கு நல் வழிபடுத்தி அவரை சிறப்பு அமைச்சும் செம்மையாக வாழ வைக்கிறது தான் இறைவனுடைய செயல். அதை எப்பயுமே செஞ்சிட்டு இருப்பார்.
கடவுள் பக்தரை சோதிப்பார், கடைசியில் அவர்களுக்கு கைவிட மாட்டார், நிச்சயமாக அவர்களுக்கு மோட்ச பலனை கொடுப்பார். இது இந்த கோயில் நம்ம பாடலிபுத்திரன்ற பேர் போட்டது. அப்பர் வந்து இந்த கரை ஏறி இந்த இறைவனை பாடிதான் ஒரு வரலாறு உண்டு. இதுக்கு பாடல் அவர் அப்பர் பாடினால பாடலிபுத்திரர் என்ற ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. ஐயனை வந்து புலிக்கால் முனிவர் வந்து இந்த ஈஸ்வரனை அபிஷேகம் பண்ணி வணங்குறதா வரலாறு உண்டு. அது ஆண்டுதோறும் இந்த இறைவனை வணங்குறது சிறப்பு அம்சம். பக்தியுள்ள ஈசனா இந்த கடலூர் மையத்தில், சிறப்பு வாய்ந்த மையத்தில், கடலூர் புகழ்பெற்ற ஒரு இடம் அதில் இங்கே இருக்குது. இந்த பாடலிபுத்திர சிறப்பு வாய்ந்த பெரிய கோயிலாக இருக்கிறதுனால கடலூர் மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் ஐயா, மிக சிறப்பாக சொல்லியிருந்தீங்க, நன்றி. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஏ கணேசன், பச்சாமத்துலேருந்து வரேன், கடலூர் ஓட்டி. வாரம் திங்கக்கிழமை இந்த கோயிலுக்கு வருவோம். போன ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து கோயில் கூட்டம் அதிக சிறப்பாக இருக்குது. இவரை வணங்குறவங்க நல்ல நிலையில் இருக்கிறோம். இது வரைக்கும் எந்த குறையும் இல்லை. இவர ஆண்டவன் வந்து எல்லாருக்கும் நல்ல அருளை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். நன்றிங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. என் நேம் வந்து பாலாஜி. உங்களோட பேருங்க மேடம்? என்னோட பேர் தாரா. தாரா, ஓகே மேடம். நான் இங்கே புதுப்பாளையத்துலேருந்து வரோம். புதுப்பாளையம். எத்தனை வருஷமாக நம்ம கோயிலுக்கு வரீங்க? எனக்கு இடம் தெரிஞ்சதுலேருந்து இந்த கோயிலோடைய பிரசித்தி வந்து ரொம்ப இதாக ஃபேமஸ். சிவராத்திரினா கோயிலுக்கு வந்துடுவீங்க? ஓகே, சந்தோஷம். அதாவது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம கோயிலுடைய அந்த வழிபாடு வந்து இங்கே வழிபட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு துணைவியாரும் கிடச்சிருக்காங்க. ஓகே மேடம். அப்புறம் வந்து நீங்கள் இப்போ மேரேஜ் ஆகி எத்தனை வருஷமாக கோயிலுக்கு வரீங்க? நான் ஒரு 5 வருஷமாக வந்துட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் வந்துட்டு தான் இருந்தேன். வேறு நம்ம கோயிலை பற்றி வேறு என்னென்ன சிறப்புகள் ஏதாவது உங்களுக்கு? மாசி மகத்தில் நம்ம கோயிலுடைய சாமி சிலை வந்து கடலில் இறங்கினா தான் ரொம்ப ஃபேமஸான திருவிழா மாதிரி கொண்டாடும். மாசி மகத்தில் இப்போ இல்லை, இசை நடந்தில் மாசி மக திருவிழா, நம்ம சாமி வந்து கடலில் வந்தபோது தான் நல்ல ஒரு இது கிடச்சிது. பாடலீஸ்வரர்னாவே கடலூரில் மிகப்பெரிய ஃபேமஸ் தான். பாடலீஸ்வரர் கோயில்னாலும் கெத்து தான். ஓகே, ரொம்ப சந்தோஷம். கெத்து, பாடலீஸ்வரர் கோயிலும் கெத்து. ஓகே, நமக்கு இது கிடைச்சது. வெளியிலேருந்து வரவங்க எல்லாருமே வந்து கேட்கறது பெரிய கோயில் பாலீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குது? அதான் எந்தெந்த ஊர்லேருந்தோ வராங்க நம்ம கோயிலுக்கு. ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில், எது வேண்டுனாலும் நடக்கும் நம்ம கோயிலில். ரொம்ப சந்தோஷம், மிக சிறப்பாக சொன்னீங்க. அடுத்த வருஷம் திரும்ப உங்களை இதே இடத்துல பார்க்கணும். ஓகேங்க, தேங்க்யூ. ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? அஸ்வினி, தானம் நகர்லேருந்து வரேன். அஸ்வினி, தானம் நகர். ஓகே, உங்கள் இந்த கோயிலுக்கு எத்தனை வருஷமாக வரீங்க? நான் பிறந்ததுலேருந்தே வந்துட்டு தான் இருக்கேன். பிறந்ததுலேருந்து கோயிலுக்கு வரீங்க? ஓகே, நன்றி. தம்பி, உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து வந்துருக்கீங்க? நான் என் பேர் மாதேஷ், டீச்சர் தேட்டிலேருந்து நான் வந்திருக்கேன். ஓகே, எத்தனாவது படிக்கிறீங்க, என்ன வயசாகுது உங்களுக்கு? 10th நான் படிக்கிறேன், 15 வயசாகுது. ஓகே, கொரோனாலேருந்து ஸ்கூலுக்கே போகல? போயிட்டு தான் இருக்கிறேன், இப்போ போயிட்டு தான் இருக்கிறேன். டெய்லி போயிட்டுருக்கே? அதான் ஆல் பாஸ் போட்டாங்க, போயிட்டுருக்கேன்ற. இல்லை, நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறது எங்கள் கடமையாச்சு, நாங்கள் எப்படி போகாமல் இருக்க முடியும்? ஸ்கூல் போகிறது என்னோடய கடமையா? பரவாயில்ல, மிக சிறப்பாக சிறப்பாக சொல்கிறேன். ஸ்கூல் போகிறது ஒரு கடமைங்களா? சரி, ஓகே. சிவன் பாட்டு இல்லை பக்தி பாடல் ஏதாவது பாட முடியுமா? ஏதாவது வேற்றுவேல் முருகனுக்கு அரோரா, வேல் முருகனுக்கு அரோரா, ஞான பண்டிதனுக்கு அரோகரா, பழனி ஆண்டவனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா, பார்வதியின் மைந்தனுக்கு அரோகரா, கார்த்திகேயனுக்கு அரோகரா, விநாயகரே போற்றி போற்றி, தும்பிக்கை உடையவனே போற்றி போற்றி, யானை முகத்தோனே போற்றி போற்றி, முருகனே போற்றி போற்றி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, அம்மா தாயே அருபுரிவாயே, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. ஓகேவா, இது வரைக்குமே மேக சூப்பராக சொன்னேன். உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் அபிலஷா ரவி, கடலூர்லேருந்து. கடலூர்லேருந்து வந்துருங்க. எத்தனை வருஷமாக அந்த கோவிலுக்கு வரீங்க? நான் 13 இயர்ஸாக. 13 வயசு ஆகுது உங்களுக்கு? நம்பவே முடியல, 13 வருஷமாக கோயிலுக்கு வரேன்னு. அப்போ 1 வயசுலேருந்து கோயிலுக்கு ஆரம்பிச்சிட்டிங்களா? சரி, ஓகே. சாமியை பற்றி பாடுறத பாடுங்க. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, தங்க நிலாவினை அணிந்தவா, அழுகிறேன் பூரோதயாருளில்லையாடன். சூப்பர், மிக சிறப்பு, நல்லா பாடுங்க.
நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் துறைமுகத்தில் உள்ள நம்ம கூடலீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நிறைய நம்ம கடலூரில் மிக சிறப்பு வாய்ந்த கோவிலெலாம் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம கடலூரில் இருக்க நம்ம கூடலீஸ்வரர் கோவிலில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நாலு கால பூஜை நடந்துகிட்ருக்கு. நிறைய கடலூரில் இருக்க, கடலூர் ஓட்டி பகுதியில் இருக்க மக்கள்கள் வந்து இங்கே வந்து இந்த நம்மளுடைய அந்த கடவுளுடைய வழிபாடு சிவராத்திரியை வந்து இங்கே விழா வந்து மிக சிறப்பாக நடத்திட்டுருக்காங்க. இந்த நிகழ்வு வந்து நம்ம தொடர்ந்து நம்ம கடலூர் எம்எஸ்என் டிவியில் கடலூர் பகுதியில் அனைத்து கோவிலும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கடலூரில் இருக்கிற நம்ம இந்த சிறப்பு வாய்ந்த தலம் கடலூர் கூடலீஸ்வரர் கோயில் இருக்கும். ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜெயசங்கர் குருக்கள். ஜெயசங்கர் குருக்கள், நம்ம கோயில் வந்து எவ்வளோ நாளாக நீங்கள் இங்கே வழி நம்ம ஸ்தலத்தில் கடவுளுக்கு வந்து வழிபாடுறீங்க? எவ்வளோ? 25 வருஷம். 25 வருஷமாக நம்ம கோயிலெல்லாம் நம்ம கோயிலோட 1000 வருஷமான கோவில் இது. வள்ளலாரெலாம் வந்து இங்கே சிறப்பாக வந்து தங்கியிருக்காங்க. அதான் பரம்பரை பழமையான கோவில். இங்கே வந்து எல்லா விசேஷத்துக்கும் சிறப்பாக நடக்குது. நம்ம சிவராத்திரிக்கு என்ன மிக சிறப்பு? சிவராத்திரிக்கு என்ன சிறப்பான பூஜைகள்? எத்தனை பூஜை? நாலு காலம் நடக்குது. நாலு காலம் எப்பயும் நாலு காலம் பூஜை உண்டு. அதே பூஜை நாலு கால பூஜை கால பூஜை உண்டு. ஆறு காலம், ஆறு அபிஷேகம் நடராஜருக்கு உண்டு. வந்து எல்லா விசேஷமும் சங்கர சக்தி பிரதோஷம் எல்லா பூஜையும் உண்டு. நடராஜர் ஆறு அபிஷேகம் உண்டுங்க. எல்லாம் சிறப்பான உண்டு. இது வந்து பரம்பரை அரங்காவது கோவில். நான் ஒரு 20 வருஷம் நம்ம வந்தால் எல்லாம் கும்பாஷணம் பண்ணுது. அடுத்த கும்பாஷம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. மிக சிறப்புங்க ஐயா. உங்கள் பேர் சொல்லுங்கள். குமாரசாமி. எந்த ஊர் சொல்லுங்கள் ஐயா? கண்ணாரப்பேட்டை. கண்ணாரப்பேட்டை. நீங்கள் எத்தனை வருஷமாக நம்ம கோயிலில்? நம்ம கோயில் இவங்க கூட வந்துக்கிட்டு இருக்கீங்க. வேறு நம்ம கோயில் பற்றி உங்கள் சைடில் சிறப்பு இல்லை? ராமலிங்க சாமி வந்தது, அதாவது அவர் பாடல் பட்ட ஸ்தலமாக இருக்கிறதால இன்றைக்கி எல்லா விசேஷம் எல்லா இன்னும் பெருமாள் இருக்கார். ஆனால் பெருமாள் அஞ்சனி இருக்கிறதால எல்லா விசேஷமும் இங்கே நடக்குது. ஏன்னா பேஷன் தனியாக ஈஸ்வரங்கள்லாம் ஈஸ்வரன் இருப்பார், பார்வதி இங்கே பெருமாள் இருக்கிறதால ஆஞ்சநேயர் இருக்கிறதால எல்லா விசேஷமும் இருக்குது. ஆமாம், ஓட்டி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஸ்தலம், இப்போ பெருமைக்குரிய கோவிலாக இருக்குது. ரொம்ப சந்தோஷங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க.